பிக் பாஸ்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஐஷு மாயா கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எதை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா மணி அண்ட் ரவீனாவை பத்தி தான். மணியை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, மணி வந்து என்கிட்ட கேம்லையும் சரி வெளியிலையும் சரி சரியா பேச மாட்டேன்றாரு, ஐ கான்டாக்ட் கூட கொடுக்க மாட்டேன்றாரு, சரியாவே என்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. ஆரம்பத்துல ரவீனாக்கும் எனக்கும் சரியா செட் ஆகாம தான் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் அவகிட்ட ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லணும்னா நேரடியா வந்து சொல்றுவா, அது நல்ல விஷயமோ இல்ல கோவப்பட்டு திட்டுற விஷயமோ அதை டைரக்டா நம்ம கிட்ட வந்து பேசி சால்வ் பண்ணிட்டு போயிடுவா. அதை பொறுத்த வரைக்கும் அவகிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம்னு வரும்போதும் டஃப் கொடுக்கறத நல்லாவே கொடுக்குறா. ஸோ நான் கேம்னு வந்தால் அவளை அட்டாக் பண்ணுவேன், அதே நேரம் மற்ற நேரம் பேசினா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனாவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் மணி கேம்லையும் என்கிட்ட சரியாக பண்ணுறது கிடையாது, அதே நேரம் வெளியே இருக்கும் போதும் என் கூட சரியாக பேச மாட்டேன்றாரு, பழக மாட்டேன்றாரு. இந்த ஒரு விஷயம் பார்க்க எனக்கு ரொம்பவே சைல்டிஷாக இருக்குது. இதை பற்றி மணிக்கிட்ட போய் கேட்டால் பேசுகிறதும் பேசாததும் என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னு மாயா கிட்ட ஐஷு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாயா இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம், இது எனக்குமே பார்க்க சைல்டிஷாக தான் இருக்குது, இது பண்ணால் நான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது என்ன லாஜிக் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, நீ அதை பெருசாக கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மணியை பற்றி மட்டும் இல்லாமல் பிரதீப்பை பற்றியுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கிட்ட பூர்ணிமா வந்திருந்தாங்க. பூர்ணிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதீப் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவரை யாராவது சீண்டுனாங்கன்னா அவங்க அந்த வாரம் விட்டு வெளியே போயிடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஓரளவு அவங்க கேமை கெஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 29 வேற புது என்ட்ரிலாம் வருது. இதுக்கப்புறம் ஆட்டம் எப்படி சேஞ்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.